பலவியூவர்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ரெகுலேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மருடைய அந்த வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ்னாலேயும் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ்னாலையும் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் ட்ராப் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இதனால் வந்து நோலில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட்ரி வோல்டேஜும் லோ டைமில் இருக்கக்கூடிய செகண்ட்ரி வோல்டேஜும் கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்குது அப்போ லோடை பொறுத்து அந்த ஓல்டேஜஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நோ லோடில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது இருக்கக்கூடிய செகண்ட்ரி டெர்மல் ஓல்டேஜுக்கும் லோடில் இருக்கும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்ட்ரி டெர்மல் ஓல்டேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரெகுலேஷனை நம்ம பர்சன்டேஜில் நம்ம சொல்கிறது வழக்கமான ஒன்றாக இருக்குது இப்போ ரெகுலேஷன் நம்ம ஃபார்முலாவாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் லோடு வோல்டேஜ் டிவைடட் பை லோடு வோல்டேஜ் இப்போ நம்ம பர்சண்டேஜில் சொல்லும்போது மல்டிப்ளை ஹண்ட்ரடை வந்து நம்ம பண்ணிக்கிறோம் இப்போ அந்த நோ லோடு வோல்டேஜை வி டூ நாட் அதாவது செகண்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் அப்படிங்கிறதுனால வி டூ நாட் நோ லோடுங்கிறதுனால நாட் மைனஸ் வி டூ வி டூங்கிறது லோடு வோல்டேஜ் டேவட் போய் வீட்டுங்கிறதும் இந்த லோடு வோல்டேஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ நம்ம அந்த பர்சனல் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா லோடு கரண்ட்டையும் பவர் ஃபேக்ட்ரியும் பொறுத்து கண்டிப்பாக இருக்கும் இது ரெண்டு தான் அதை வந்து பாதிக்கக்கூடிய இந்த காரணிகளாக இருக்குது இப்போ இதனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ரெகு ரெகுலேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டு பவர் ஃபேக்டருக்கு நம்ம டயராமை ட்ரா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெகுலேஷனை கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொதுவாக ஒரே ஒரு ரெகுலேஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மூணு விதமான பவர் இருக்குது பார்த்திங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் லேகிங் பவர் ஃபேக்டர் லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு மூணு விதமான பவர் ஃபேக்டர் இருக்கிறதுனால அந்த பவர் ஃபேக்டருக்கான அந்த ரெகுலேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு பவர் ஃபேக்டருக்கும் தனித்தனியாக நம்ம ரெகுலேஷனை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது ஓகேவர்ஸ் இது புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க